பார்த்தீங்கன்னா ராகி இட்லி வந்து எப்படி பண்ணிக்கிதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு, நான் வந்து மாவை அரைச்சிருக்கேன், அது வந்து போட்டுக்கு போகிறேன். நீங்கள் ஊற வச்சு வந்து போட்டுக்கலாம், அது நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ராகி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ராகி மாவு தான். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நான் வந்து இதே மாதிரி தான் அரைச்சிருவேன். பிகாஸ் குழந்தைங்க வச்சுருக்கிறப்போ நம்ம வந்து அதெல்லாம் கழுவி அதெல்லாம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த இட்லி வந்து பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம 1 டம்ளர் அப்போது கேவுர் மாவு ஊற்றினோம்னா 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு வந்து போடணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் வந்து போட்டிருக்கேன், போட்டு அரைச்சி வச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாவு வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, ராகி மாவு ராகி பால் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தாக்கா நல்லா வந்து சாப்பிடுவாங்க. என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ராகி பால்னா வாயில் கூட வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து ராகி மாவு வந்து அவங்க சாப்பிடணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி யூடியூப்லலாம் நிறைய பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு நான் அவ்வளோ நான் ஃபுட்டெல்லாம் வந்து சர்ச் பண்ண மாட்டேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அவங்க வேறு விதமாக பண்ணுவாங்க, பட் நான் வந்து இதை ஊற வச்சுட்டு பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதுதான் இதே வந்து ஈஸியாகவும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுட்டா இதை அரைக்கிறதும் வந்து நிறைய நேரம் எடுக்காது. ஸோ ஈஸியாகவும் இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஸோ இது வந்து நல்லா வந்து கலக்கி வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு கண்ணேனாக்கா நம்ம நைட் டைம்லேயே கூட போட்டுருவோம். இதுக்கும் அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ் தான். சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சோடா, இட்லி சோடா வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பட் நான் இதுக்கு வந்து கை வச்சு கரைக்க மாட்டேன். ஸோ பிகாஸ் வந்து கேவுர் மாவு வந்து சீக்கிரமாக வந்து புளிச்சு போயிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து போடுற மாதிரி இருந்தாக்கா அப்போ வந்து கை வச்சு கலக்குங்கோ. இன்கேஸ் ஒரு ஓவர் நைட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்தாக்கா நம்ம 9 o'clock இல்லை 10 o'clock வந்து குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா தயவுசெய்து நீங்கள் கை போடாதீங்க. இப்படி வந்து கரண்ட்லேயே வந்து கலக்கி விடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி வந்து பீட் பண்ணினே இருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து திக்காக வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு தண்ணி வேணும். பட் நான் வந்து இப்போ வந்து தண்ணி விட மாட்டேன். பிகாஸ் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பொங்கிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு புளிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு காலையிலுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன். இல்லைனாக்கா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆடை மாதிரி போடுவேன். ஸோ அதுக்கும் வந்து எதுக்குன்னாலும் ஸோ காலையிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட லைக் இன்னும் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறது மேலே வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி டோவும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் இப்போ வந்து விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ராகி இட்லி டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், குவிக்காக, ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. மாவு வந்து அரைச்சின்னு வந்துட்டாக்கா. ஸோ இன்னொன்று சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து மாவு இது மாதிரி கேவுர் மாவு அரைச்சிட்டு கலக்கிறதுக்கும் நம்ம வந்து சீக்கிரம் நம்ம வந்து ஊற வச்சு செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்று கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு. இன்கேஸ் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ராகி ஊற வச்சுட்டு வந்து அரைச்சி வந்து சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ.